ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் ஒருங்கிணைந்த படைகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், போரில் 4 முறை தோல்வியடைந்த போதிலும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அத்துமீறுகிறது. தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவிற்கு எதிரான மறைமுக போரில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் எந்த ஒரு அத்துமீறலையும் முறியடிக்கும் திறன் நமது படை வீரர்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். உங்க நகைய ஆர்டிகல்ல பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. குமரி கடல் பகுதியில் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு புதுச்சேரியில் டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. ஆனால் தமிழகத்தில் டார்ச் லைட் சின்னத்தை எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியது. இதனால் தமிழகத்திலும் தங்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் மக்கள் நீதி மய்யம் முறையிட்டுள்ளது. இதனிடையே எம்ஜிஆர் மக்கள் கட்சி நிறுவனர் விஸ்வநாதன் தனது கட்சிக்கு கொடுக்கப்பட்ட டார்ச் லைட் சின்னத்தை விட்டுக் கொடுத்துள்ளார். டார்ச் லைட் சின்னம் வேண்டாம் என்றும், அதற்கு பதிலாக எம்ஜிஆரை நினைவுபடுத்தும் சின்னங்களை ஒதுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் அரியலூர் மாவட்டம் சார்பில் தா பழுவூரில் விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் எல் முருகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்து இன்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. எல் முருகனின் இந்த கருத்து ஏற்புடையது இல்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளனர். 51வது கோவா சர்வதேச திரைப்பட விழா ஜனவரி 16 முதல் 25 வரை நடைபெற உள்ளது. இந்த திரைப்பட விழாவில் திரையிட அசுரன் மற்றும் தேன் ஆகிய தமிழ் படங்கள் தேர்வாகியுள்ளன. இதில் தேன் திரைப்படம் இன்னும் திரையரங்குகளில் வெளியாகவில்லை. மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தை படிக்க வேண்டும் என்று தமிழில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வேளாண் துறை அமைச்சர் தனது உணர்வுகளை வேளாண் சகோதர சகோதரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இயல்பான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உழவர் பெருமக்கள், அதை படிக்க வேண்டுகிறேன். இந்த தகவலை பெருமளவில் பகிர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் முதலமைச்சருக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன். வழிகாட்டுவதை அவர் பின்பற்றுகிறாரா என்ற சந்தேகம் இருப்பது வேறு பிரச்சனை. திமுக எதிர்க்கட்சி, ஆனால் நாம் அறிவிப்பதை பார்த்துதான் ஆளுங்கட்சியினர் அவற்றை செய்யக்கூடிய நிலைமை உள்ளது என்று கூறினார். இன்று காலை பொங்கல் பரிசாக ₹5000 தர வேண்டும் என பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தமிழக அரசிடம் கேட்டேன். ஆனால் ₹2500 தரப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நன்றி. ஆனால் 2019 பிப்ரவரி 110 விதியில் அறிவித்ததையும் சேர்த்து ₹5000 தர வேண்டும் என்று காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 8,05,777 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,127 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 9,692 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 784,117 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 14 பேர் உள்பட 11,968 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,04,599 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை இன்று 1 கோடியை தாண்டியது. இன்று மட்டும் 25,152 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,08,751 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 95,50,712 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 347 பேர் உள்பட 1,45,136 பேர் உயிரிழந்துள்ளனர். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆர்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி.